தமிழ்நாடு இந்த வருஷம் கடுமையான வறட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கு. நட்ட பயிர்கள் கருகி போனதுனால அதிர்ச்சிக்கு உள்ளாகி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதை ஒட்டி மாநிலம் முழுவதும் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்கணும்னு சொல்லி விவசாயிகள் சங்கமும் விவசாய தொழிலாளர் சங்கமும் சேர்ந்து ஒரு பெரும் போராட்டத்தை டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடத்தினோம். ஏறத்தாழ 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இதை ஒட்டித்தான் கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தமிழகத்தினுடைய 4 அமைச்சர்களோடு விவசாய சங்க தலைவர்கள் விவசாய தொழிலாளர் சங்க தலைவர்கள் ஒரு விரிவான பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு 13 அம்ச கோரிக்கைகள் கொண்ட பட்டியலை அமைச்சர்களிடத்தில் நாங்கள் வந்து கொடுத்தோம். அதை ஒட்டித்தான் 3ஜனவரி 3ஆம் தேதி அப்போதிருந்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் வறட்சி குறித்த ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அமைச்சர்கள் தலைமையில் பல்வேறு குழுக்களை அனுப்பி ஆய்வு செய்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் ஜனவரி 10ஆம் தேதியே தமிழ்நாடு முழுவதும் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் வறட்சி பாதித்த மாநிலம்னு அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் பயிர்களுக்கு இழப்பீடு குடிதண்ணீருக்கான நிதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு அறிவிப்புகளை ஜனவரி 10ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். ஆனால் முதலமைச்சர் வெளியிட்டு ஏறத்தால 1.5 மாத காலம் ஆனதற்கு பிறகும் இதுவரைக்கும் எந்த விதமான நிவாரணமும் ஒரு விவசாயி கூட போய் சேரல. தற்கொலையால் மாண்டு போன 17 விவசாயிகள் மட்டும் அது எந்த அடிப்படையில் அரசு கணக்கெடுத்துச்சுன்னு தெரியல. ஆனால் 17 விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு மட்டும் தலா 3 லட்சம் ரூபா வழங்கப்பட்டுக்கிறதே தவிர வேறு எந்த நிவாரணமும் விவசாயிகளுக்கோ விவசாய தொழிலாளிகளுக்கோ இதுவரைக்கும் போய் சேரல. இதற்கிடையிலே தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற அதிகார போட்டியில் 2 கோஷ்டிகளாக பிரிந்து அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் கவனம் செலுத்தினார்களே தவிர செத்துக்கொண்டிருக்கிற விவசாயிகளை பற்றியோ வேலையில்லாமல் கிராமத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற விவசாய தொழிலாளிகளை பற்றியும் குடிதண்ணீருக்காக பல கிலோமீட்டர்கள் தினந்தோறும் அலைந்து கொண்டிருக்கிற தாய்மார்களை பற்றியோ கவலைப்படாத ஒரு அரசாங்கமாகத்தான் அதிமுக அரசாங்கம் இன்றைய தேதி வரை இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். மத்திய அரசாங்கத்திடம் 39,565 கோடி ரூபாய் வறட்சி நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பில் கடிதம் எழுதி அதன் அடிப்படையில் மத்தியிலேருந்து ஒரு குழு வேற வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போனவங்க போனவங்க தான் இதுவரைக்கும் என்ன அறிக்கை கொடுத்தாங்க, எவ்வளவு நிவாரணம் வரப்போகுது என்பது சம்பந்தமான எந்த விவரமும் அரசாங்கத்துக்கும் தெரியல, பொதுமக்களுக்கும் தெரியல. ஆனால் இதே மத்திய பிஜேபி அரசாங்கம்தான் கர்நாடக மாநிலம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது உடனடியாக ஏறத்தாழ 1,800 கோடி ரூபாயை அவர்கள் விடுவித்தார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மிகுந்த பாரபட்சத்தோடு மத்திய பாஜக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றச்சாட்டு விரும்புகிறேன். இவ்வளவு கொடூரமான பாதிப்புகள் வந்ததுக்கு பிறகும் கொஞ்சமும் கருணை இல்லாமல் மத்திய பிஜேபி அரசாங்கம் இதிலே நிவாரண நிதி வழங்காமல் மௌனம் சாதிப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு பூரா கடுமையான குடிதண்ணீர் பிரச்சனையினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குடம் தண்ணீர் 5 ரூபாய் 10 ரூபாய் என்று விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பல கிராமங்களில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் தினந்தோறும் நடந்து சென்று தான் ஒரு குடம் தண்ணீரை எடுத்து வர வேண்டும் என்கிற நிலைமை என்பது இப்போதே ஏற்பட்டிருக்கு. இப்போ பிப்ரவரி மாதத்தில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இதே என்ன ஏப்ரல் மேனு போகிற போது கடும் கோடையில் தமிழ்நாட்டில் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைப்பதே மிகப்பெரிய அரிதான ஒரு விஷயமாக ஆகப்போகிறது. ஆகவே நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதற்கான உத்தரவாதமான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம். அதே மாதிரி தண்ணீரை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிற அதே மாதிரி பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் இவர்கள் தண்ணீர் எடுப்பதை சில மாதங்களுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும். அந்த தொழில்கள் முழுவதையும் முடக்கி வைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். முன்னுரிமை பொதுமக்களுக்கு குடிதண்ணீரை உத்தரவாதப்படுத்துவது என்கிற முடிவுக்கு அரசாங்கம் வர வேண்டும் என்று நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இந்த விவசாயிகளுடைய கடன் பிரச்சனை மிக கொடூரமாக இருக்கிறது. இந்த தற்கொலைக்கு அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். குறிப்பாக தனியார் நுண்ணிதி நிறுவனங்கள் முத்தூட் ஃபைனான்ஸ் போன்ற கொசமட்டம் ஃபைனான்ஸ் போன்ற இந்த மாதிரியான ஏராளமான நுண்ணிதி நிறுவனங்கள் குறிப்பாக விவசாய தொழிலாளிகள் மத்தியில் 25% வரைக்கும் வட்டி வாங்கி கொண்டு குழு கடன் வாங்கக்கூடிய குழுக்களை உருவாக்கி கடன் கொடுக்கிற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் என்ன கொடுமைன்னா இந்த 15 பேர் சேர்ந்து ஒரு குழு 5 பேரும் கடன் வாங்குறாங்கன்னா 14 பேர் கடனை கொடுத்தோ அல்லது வட்டியை கட்டியோ ஒருத்தர் வந்து ஒரு தவணையை கட்டலனாலும் இந்த 14 பேர்த்தையும் பிடிச்சி வச்சுக்கிற ஒரு கொடுமை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரி நுண்ணிதி நிறுவனத்தினுடைய இந்த கொடுமைகள் சம்பந்தமாக ஏற்கனவே ஆந்திர மாநில அரசாங்கம் 2010ஆம் ஆண்டு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து சில நிவாரணங்களை
கடனிலிருந்து விடுவிப்பதற்கான சில நிவாரண நடவடிக்கைகளை அந்த அரசாங்கம் மேற்கொண்டது. அதுபோன்ற ஒரு நடவடிக்கை இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவசர தேவையாக இருக்கிறது. அதுவும் ரொம்ப கேவலமான முறையில் கெட்ட வார்த்தைகளில் பெண்களை ஏசுவது என்பது இந்த நிதி நிறுவனத்திலிருந்து கடனை வசூலிப்பதற்காக செல்லக்கூடிய நபர்கள் மிக மோசமான முறையில் அவமானப்படுத்துவது, அவர்களை தற்கொலைக்கு தூண்டுவது, அவமானப்படுத்துவதன் மூலமாக எப்படியாவது கடனை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது என்கிற மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது சட்டப்படியாக எந்த நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் வறட்சி நிலவுகிற சூழ்நிலையில் தனியார் கடன் வசூலை நிறுத்தி வைப்பதற்கான உத்தரவை உடனடியாக வெளியிட வேண்டும். குறிப்பாக கடன் வசூல் என்கிற பெயரில் கெட்ட வார்த்தைகளில் பெண்களை ஏசுவது, கொடூரமான மன ரீதியான சித்திரவதைக்கு உள்ளாக்குவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதே மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஜப்தி நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் என்ன நிலைமை இருக்குன்னே பற்றியே கவலையே படாமல் டிராக்டர் வாங்கினவங்கள்ட்ட இல்லை ட்ரில்லர் வாங்கினவங்கள்ட்ட மற்ற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்கிட்ட கடன் வாங்கினவங்கள்ட்ட அந்த வங்கிகளுடைய ஏஜெண்டுகள் ரவுடிகள் இந்த டிராக்டர் போன்ற இதையெல்லாம் ஜப்தி செய்து கொண்டு செல்வது, அந்த விவசாயிகளை அவமானப்படுத்துவது, குறிப்பிட்ட காலத்துக்குள் கடனை கட்டி தீர வேண்டும் என்று வற்புறுத்துவது போன்ற கொடூரமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே தமிழ்நாடு முழுவதும் எக்காரணம் கொண்டும் ஜப்தி செய்யக்கூடாது. மீறி ஜப்தி செய்யக்கூடிய அத்தகைய வங்கிகள் மீது மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கான ஒரு உத்தரவை மத்திய அரசின் மாநில அரசும் வற்புறுத்த வேண்டும் என்று நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன். இதையொட்டி ரேஷன் பொருட்கள் விநியோகம் இப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்கனவே 20 கிலோ அரிசி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 16 கிலோ ஆகிட்டாங்க. அதே மாதிரி முதியோர் பென்ஷன் பெறக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய முதியோர் பென்ஷன் பெறக்கூடியவர்களுக்கு மாதத்துக்கு வெறும் 4 கிலோ அரிசி மட்டும் தான் தராங்க. இதை வச்சுக்கிட்டு எப்படி அதாவது வறட்சியினால வேலை கிடையாது, வேறு எந்த வேலைக்குமே போக முடியாது. இப்போ கஞ்சி மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் போன்ற குடும்பத்துக்கு வெறும் 16 கிலோ கொடுத்தா எப்படி மாதம் போதும் சாப்பிட முடியும்? அதனால் குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு 30 கிலோ 35 கிலோ அரிசி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்க அதிகாரிகள் கேட்டால் ஒதுக்கீட்டை குறைச்சிட்டாங்கன்றாங்க. வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசாங்கம் கூடுதலாக அரிசி, பாமாயில், பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை தமிழகத்துக்கு கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எழுப்பணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி எம்பிக்களும் இந்த கோரிக்கையை பிரதமரிடத்தில் நேரடியாக சென்று வற்புறுத்த வேண்டும் நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன். எக்காரணம் கொண்டும் ரேஷன் பொருட்களை குறைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இப்போ ஜனங்களுக்கு 1/2 கிலோ பருப்பு தான் இப்போ கொடுக்குறாங்க. 2 கிலோ கொடுத்துக்கிட்டதும் 1/2 கிலோ ஆகிட்டாங்க. கேட்டால் இந்தியாவில் உற்பத்தியில் தாய்லாந்துலேருந்து இறக்குமதி பண்ணுறோம், இறக்குமதி சரியாக வந்து சேரல என்கிற முறையில் அரசு தரப்பில் காரணம் என்பது சொல்லப்படுகிறது. பட் கிராமப்புறத்தில் மக்களுடைய நிலைமை என்னென்னா, காய்கறி வாங்குறதுக்கு வழி கிடையாது, காய்கறி விலை எக்கத்தப்பாக ஏறி போயிருக்கு, உற்பத்தியும் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு, வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை. மூணாவது, வழக்கமாக இந்த காலத்தில் ஏரி குளம் குட்டையில் தண்ணி வடிஞ்சு போய் எல்லாமே மீன் பிடிக்கிற டைம் இது, அந்த மாதிரியான சத்துக்களாவது கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு வறட்சியின் காரணமாக இந்த மாதிரியான மீன், நண்டு, நத்தை, இந்த மாதிரி எலி உட்பட எதுவுமே கிடைக்கல. இப்போ ஜனங்களுக்கான ஒரே புரோட்டீனு பருப்பின் மூலமாக தான் கிடைக்கணும். ஒரு கடுமையான சத்துக்குறைவு என்பது கிராமப்புறத்தில் ஏற்படுறதுக்கான ஆபத்து என்பதற்கு அந்த மக்கள் பின்னாடி மழை வந்தாலும் அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்த ஆண்டாவது விவசாயம் வரும். ஆரோக்கியம் கெட்டு போயிட்டு சொன்னால் அந்த மக்கள் திரும்ப உழைப்பதற்கே லாய்க்கில்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆகவே உடனடியாக ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்த குடும்பத்துக்கு 2 கிலோ தோரம் பருப்பு என்பதை அரசு வந்து உத்தரவாதப்படுத்தணும். வேறு என்னென்ன வகையிலேயே அந்த மக்களுக்கு ஊட்டச்சத்து குறிப்பாக இந்த வறட்சியினால் கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, கால்நடைகளுக்கு தீவனம் கிடைக்காததுனால பால் உற்பத்தி 25% குறைஞ்சிருக்கு. அதனால் ஜனங்களுக்கும் பால் கிடைக்காது, பருப்பும் கிடைக்காது, அசைவ உணவுகள் கிடைப்பதற்கு வழி இல்லைன்னு சொன்னால் எப்படி அவங்க வந்து ஒரு ஆரோக்கியமானவர்களாக இருக்க முடியும்? ஆனால் இந்த மாதிரியான ஒரு பன்முக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது சம்மந்தமாக அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஆளுகிற முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கும் எந்த விதமான புரிதலும் இல்லை. ஏதோ அவர்கள் நிவாரணம் கோருகிறார்கள், ஒரு பிச்சை போடுவதைப் போல ஏதாவது அறிவித்தால் போதும் என்கிற முறையிலே தான் இப்போ அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்பு. நெல்லுக்கு வந்து 5465 ரூபா அறிவிச்சிருக்காங்க ஏக்கருக்கு, 25000 ரூபா செலவு பண்ணுறாங்க. நாம் தமிழ்நாடு விவசாய சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் கோரியது, நெல் உள்ளிட்ட பாசன பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25000 ரூபா வேணும்னு நாங்கள் கேட்டது என்பதே, உற்பத்தி செலவையாவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது தான் அந்த கோரிக்கையுடைய மையம். லாபத்தை நாங்கள் கேட்கல, செலவழித்ததை நீங்கள் கொடு என்கிற மாதிரி தான் அந்த கோரிக்கையை முன் வச்சோம். அதனால் இப்போது நான் வற்புறுத்த விரும்புகிறது,
தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்க அந்த நிவாரணத் தொகை போதுமானதல்ல. அதை உயர்த்தி வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வரணும். முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் மானியமாகவும் வாரா கடன் என்கிற பெயரிலும் தொடர்ந்து வாரி வழங்கி கொண்டிருக்கிற மத்திய மாநில ஆட்சியாளர்கள் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் அவர்கள் வறுமையிலும் வறட்சியிலும் வாடிக்கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதற்கு மேலே எங்கிலையும் பார்க்குறாங்க. அவங்க கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல. அவர்களுடைய விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் மீது அவர்கள் ஆட்சியாளர்களை அக்கறையற்ற போக்கைத்தான் அது வெளிப்படுத்துகிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்துவதாக முதலமைச்சர் வந்து அறிவித்தார். நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், நாகப்பட்டினம் மாவட்டத்தில். ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், ஜனவரி மாதத்தில் நீங்கள் எத்தனை நாள் வேலைக்கு போனீங்க? அது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இந்த 100 நாள் வேலையில் ஜனவரி மாதம் எத்தனை நாள் போனீங்கன்னா 8ஆம் நாள் தான் சார் கொடுத்தாங்க. நான் போனது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி வாக்கில். ஜனவரி மாதம் தான் நான் கேட்டேன், ஜனவரி மாதம் 8 நாள் தானா? இந்த 100 நாள் என்பதே தமிழ்நாட்டில் வழங்கப்படாது. 150 நாள் என்பது ஏட்டில் இருக்குமே தவிர விவசாயிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் 150 நாள் என்பது கூட போதுமானதல்ல. ஏன்னா எதுவுமே இல்லாமல் இருக்காங்க அந்த மக்கள். பல வழக்கமாக இந்த மாதிரி வேலை இல்லாத காலத்தில் இடம்பெயர்ந்து திருப்பூர் போன்ற அல்லது கேரளா போன்ற மாநிலங்களுக்கு செல்வது, திருப்பூர் போன்ற தொழிலாளர்களுக்கு செல்வது என்பது வழக்கமாக வச்சுருந்தாங்க டெல்டா மாவட்டங்களில். இந்த ஆண்டு திருப்பூருக்கு போனவங்க பூரா திரும்பி வந்துட்டாங்க. 2 நாள் 3 நாள்லேயே திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே இருந்த தொழிலாளிகளை லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் திரும்பி போயிருக்கிற நிலையில் புதிதாக வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு அங்கே வேலை இல்லை. அதே மாதிரி தென் மாநிலங்கள் முழுவதும் வறட்சியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தென் மாநிலங்கள்லையும் எங்கேயும் அவங்களால் போக முடியல. ஆகவே இன்றைக்கி பட்டினிச்சாவு ஏற்படாமல் இருப்பது என்பது இந்த ரேஷன் அரிசினால தான். ஆகவே பட்டினிச்சாவு ஏற்படாத மாநிலமாக தமிழகம் தொடர வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ரேஷன் அரிசி ஒரு மாதத்துக்கு 30-35 கிலோ வழங்குவதை அரசு வந்து உத்தரவாதப்படுத்தணும்னு நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன்.